விரைவுச் செய்திகள். தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழிற்சங்கம் சார்பில் 5வது ஆண்டாக மேடின் மதுரை கண்காட்சி மடிச்சியா அரங்கில் தொடங்கியது. இதனை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, ஜிஎஸ்டி கூட்டத்தில் சிறு குறு தொழில்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 12% வரியை மத்திய அரசிடம் வாதாடி 5% தமிழக நிதியமைச்சர் குறைத்துள்ளதாக தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்காக 17,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து சேவைகளை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 17,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் போக்குவரத்து துறையில் 6,000 பேர் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் நாளை 50,000 இடங்களில் 17வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. 100% இலக்கை எட்டும் வகையில் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 1,600 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும், அடுத்த வாரம் முதல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம்போல் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு என அழைக்கப்படும் DRDO இன்று தனது 64வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. 1958 ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ராணுவ தொழில்நுட்பங்களை வலிமையானதாகவும் தன்னம்பிக்கை கொண்டதாகவும் மாற்றுவதற்காக DRDO அமைப்பு உருவாக்கப்பட்டது. நிறுவன தினத்தையொட்டி DRDO தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் உள்ள மாணவர்களிடையே பாதுகாப்பு துறை தொடர்பான படிப்புகளை பிரபலப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவில் கந்தூரி விழா தொடங்குவதை முன்னிட்டு இன்று பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள், வான வேடிக்கைகளுடன் 5 மினராக்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டன. கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி கொட்டும் மழையிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கந்தூரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் வருகிற 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.